फ्रेंड्स वेलकम टू चिटगोरी किचन टुडे சமையல் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பேனியா செய்ய போறோம்ங்க அதுக்கு என்னென்ன எடுத்துக்கறேன்னு பார்க்கலாம் கோதுமை மாவு எடுத்துக்கறேன் ஒரு கப் பேனியா வந்து மைதால செய்வாங்க நான் நம்ம கோதுமை மாவுல செய்ய போறேன் இன்னைக்கு கோதுமை மாவு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கங்க நெய் ஒரு 2 ஸ்பூன் இந்த ஸ்பூன்லயே 2 ஸ்பூன் எடுத்துக்கேன் சக்கரை ஒரு கப் எடுத்துக்கேன் ஏலக்காய் 4 ஏலக்காய் எடுத்துக்கேன் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் मतलब माव पेसेंज क्ला साल्ट कुछ में ऐड पनी क्ला ये अपनी पेसीलन पाक ला पर ना करे लेना काचीर को और गुली करने ऐड तकला इन्द माव ला बिट्टे क्ला ரெண்டு குழி கரண்டி விட்டுக்கலாம் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க இது மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப மாவு பிசைஞ்சுக்கலாம் முதல்ல எண்ணெய் நல்லா பிரட்டி விட்டுக்கணும் எண்ணெய் மாவு நல்லா கலக்கற மாதிரி கட்டி இல்லாம பிசைஞ்சு விட்டுக்கலாம் इपड़ी वरण मावे परटी विटकना तर सेक रुम तर सेकाम कटिया बूरी मवल पेसेजको मव पेसेजकल पदसेजको पूरी मारि कुछ साफ्टों कुछ कटियाँ अदार पाको मूड़ वजह मिक्सि जार एल पर ऐलक नाल ऐलकल सुगर पउडर पड़ी एल पउडर पड़ी एल पर मेरी ना पउडर तेज अरे तरपी से पाकल பாருங்க மாவு எடுத்துக்கலாம் இது எவ்வளவு உருண்டை வருமோ அவ்வளவு ஈக்குவலா பிரிச்சுக்கலாம் பாருங்க நான் இது அஞ்சு உருண்டையே பிரிச்சு எடுத்துக்கிட்டேன் இது பெருசு உருண்டை பெருசா இருக்கனால நம்ம கீழேயே வச்சு தேய்ச்சுக்கலாம் கல்லுல தேய்க்க முடியாது சப்பாத்தி தேய்க்கறதுல நல்ல மெலிசா தேய்ச்சு எடுத்துக்கலாம் मव तेक वरमा गोधमे कुछ मव तेकल ना मेलिसा तेकन मटकल एव्व मेलिसा तेक मुझे मेलिसा तेजकल पर मार ना मेलिसा पेपर मारे तेजकेंगे कई तरह मारे इतमी तेजको इेमारी उड़े तेजकल अंजु बूर अंजु मावे अब लेकें मेलिसा तेजें शेफ मुख्यमें मैं ना तेजाचे कीकल शेफ मुख्य कट पड़ा शेफ नमुक देव ने तल विकल नये तर विटकल सुल पक ना तरविको मव तो विटकल नये तरह मेल मव तो विटकल
அப்பதான் நமக்கு அந்த லேயர் கிடைக்கும் இது மேல அடிச்சு போடலாம் அதே மாதிரி நெய் தடவணும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க ஓரமெல்லாம் தேய்ச்சாச்சு அடுத்தது மாவு எடுத்து விட்டுக்கலாம் இதே மாதிரி அஞ்சு இதுலையும் தேய்ச்சிக்கலாம் கார்னர்ல நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட்ங்க இல்லடி ஓவனா தேய்ச்சி நம்ம போட்டுட்டு இருக்கணும் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவ்வளவுதாங்க நம்ம போய் சேர்த்து வச்சது அஞ்சுமே செட் பண்ணியாச்சு அப்படியே நல்லா இது செட் ஆயிடுச்சு இப்போ இதல மாவு தூவிக்கலாம் நல்லா அழுத்தி விட்டாச்சு நல்லா அப்படி ரோல் பண்ணிக்கலாம் பாருங்க ரெண்டு கார்னரும் ஈக்குவலா இல்லையில நான் அதை கட் பண்ணி விட்டுக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாங்க ஒவ்வொன்றா தேய்க்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் பாருங்க சும்மா ஒரு ஒரு இன்ச் ஒரு விரல் இந்த இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த லேயர் எப்படி இருக்குன்னு பாருங்க இதை தனித்தனியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இனி ஒன்று ஒன்றா தேய்ச்சி எடுக்கணும் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லை மீடியமாக தேய்ச்சிக்கலாம் பாருங்க பூரி மாதிரி தேய்ச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் மெலிசாக இருந்தால் அந்த பேனியா சேஃப் வராது நமக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க பேனியெல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு போட்டுக்கலாம் நல்லா காஞ்சோன்னா ஸ்டவ் சிம்மில் வச்சிடணும் ரொம்ப இருந்தால் உள்ளுக்குள்ளே வேகாது மொத்தமாக தேய்ச்சிருக்கோம் இல்லைங்க அதனால் வேகாது ஒன்றுன்னா போட்டு எடுத்துக்கலாம் நான் சின்ன கடாய் வச்சுருக்கேன் அதனால் ஒன்றுனா போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து மேலே வருங்க பாருங்க நல்லா வெந்து மேலே வருது இந்த லேயர் லேயராக வருது பாருங்க மிதமான தீயிலேயே வேக வச்சுக்கணுங்க ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா நமக்கு உள்ளே வேகாது நம்ம கோதுமை வேறு போட்டுக்கொள்ளணுங்க அதனால் வேகாது கொஞ்சம் விட்டு விட்டு தான் வேகும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனவுடனே எடுக்கணும் இங்கே பாருங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி லேயர் லேயராக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள்
இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த எடுத்த பேணியாவ சூடா இருக்கும்போது sugar powder பண்ணி வச்சிருக்கோம்லங்க ஏலக்காயும் sugarம் அதுல சூடா இருக்கும்போது இப்படி போட்டு பிரட்டி எடுத்துறோம் வேற ஸ்வீட் நம்ம சேர்த்து இல்ல இதுல இருக்க ஸ்வீட் தான் ரொம்ப இருக்க அது ஸ்வீட் மைல்டா தான் இருக்கும் நல்ல இந்த மாதிரி golden brown ஆ இருக்கும்ங்க அப்பதான் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் இது 15ல இருந்து 20 நாள் வரை கூட வெச்சு சாப்பிடலாம் ஒண்ணும் கெடாதுங்க நல்ல கிறிஸ்பியா இருக்கும் நல்ல ஆறணும் டப்பால போட்டு மூடி வச்சிட்டோம்னா தாங்கும் கெடாது குழந்தைகளுக்கு வீக்லி ஒன்ஸ் வெச்சு ஸ்நாக்ஸ் ஆ கூட கொடுக்கலாம் கடையில வாங்கி கொடுக்கிறது இது எவ்வளவு பரவால இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம் சூடா இருக்கும்போதே sugar போட்டுருங்க அப்பதான் sugar ஒட்டுதுல பாருங்க பேனியா ரெடி ஆயிடுச்சு கோதுமாவுல ரொம்ப சூப்பரா பேனியா வந்திருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இங்க பாருங்க கிறிஸ்பியா இருக்கு குழந்தைகளுக்கு கொடுக்க கூட பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குனே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டிஃபரண்டா செஞ்சு கொடுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க 15 நாள் வரைக்கும் கெடாதுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் டிஃபரண்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க